பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளும் நான் ஹில்மா ஹனிஃபா, இலக்கம் 186. புள்ளி போட காத்திருக்கும் ரஷ்யர் பெருமக்களே, என் அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளமெனும் பள்ளத்திலிருந்து துள்ளி வரும் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முத்தான மணி போன்ற என் முதியோர்களை பற்றி உரையாட வாய்ப்பளித்து இறைய முதற்கண் முதலாக திருக்கிறேன். மனிதர்களுக்கு முத்தான 3 பருவங்கள் உண்டு. அவை குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் எனலாம். இவற்றில் இளமை பருவம் சுயமாக இயங்கும் ஆற்றல் உள்ள அபார சக்தி மிக்க அழகான பருவமாக அமைந்திருக்கிறது. ஆனால் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் பிறரை சார்ந்திருக்கிறது எனலாம். ஒரு வகையில் முதியோர்கள் குழந்தைகளை போன்றவர்கள் என்றே கூறலாம். ஆம், எமது ஒவ்வொரு கடமை முதியோர்களை மதித்து அவர்களது நலங்கருதி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஆராய்ந்து ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதாகும். ஆனால் இன்று இதற்கு மாற்றமாகவே நடந்து வருகின்றது என கூறலாம். புகழ்பெற்ற புது கவிதை ஒன்று உண்டு. வீட்டுக்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். இந்த இருவரு கவிதை பல சொல்ல முடியாத கதைகளை சொல்கிறது நமக்கு. அண்மை கால ஆய்வுகளின்படி கடந்த 10 ஆண்டுகளில் முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இயந்திரமான வாழ்க்கை, மேலை நாட்டு கலாச்சாரத்தின் தாக்கம் போன்றவற்றின் காரணமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவில் விழும் விரிசல் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த இயந்திர வாழ்க்கையில் சிக்குண்ட நாம் பெற்றோனமும் மனிதனமும் பேசும் நேரத்தை குறைத்து கொண்டே வருகிறோம் எனலாம். அக்டோபர் 1ஆம் தேதி முதியோர் தினமாகும். முதியோருக்கான சுதந்திரம், பங்களிப்பு, அவர்களை மதித்தல் போன்றவற்றின் நடைமுறையில் முழுவதுமாக சாத்தியமாக்குவதுதான் இத்தினத்தின் நோக்கமாகும். ஆகவே நம் தலைமுறைகளின் விழுதுகளை தந்த ஆலமரங்களை தலை தாக்கி வணங்குவோம். கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மதிக்க வேண்டிய மனிதர்கள் இவர்கள். வயது மிகுந்த நம் பெற்றோரையும் அதாவற்ற பெரியோர்களையும் மதித்து அனைத்து ஆதரவளிக்கும் நல்லெண்ணத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக்கொள்வோமாக. நாளை நமக்கு வரும் முதுமையே இன்றிலிருந்தே மதித்து போற்றி வாழ்வோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.